டெக்னிக்கல் டைப்பிங் படிச்சா டெக்னிக்கலா முன்னேறலாம் எக்கச்சக்க கம்ப்யூட்டர் கோர்சஸ் எக்ஸலென்ட் faculties இது மட்டுமா ஸ்போக்கன் இங்கிலீஷ் அகாடமிக் ப்ராஜெக்ட் கைடன்ஸ் पर्सனாலிட்டி டெவலப்மென்ட் இன்டர்நெட் கஃபே கம்ப்யூட்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வணக்கம் இப்போ வந்து பாத்தீங்க அப்டின் வந்து ஓபன் அதல் groups பத்தி பார்க்கலாம் சோ முதல்ல டாலி அதில் மெயின் கம்பெனி தான் உள்ளே போகணும் ஸோ மெயின் கம்பெனிக்குள்ளே போங்க மெயின் கம்பெனிக்குள்ளே போயிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்கவுன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது ஸோ அக்கவுன்ஃபர்மேஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் ஆல்ரெடி படித்தது என்னென்னா லெஜர் தான் படிச்சிருப்பீங்க ஸோ லெஜரில் போய் நீங்கள் க்ரியேட் பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது குரூப்ஸ் அப்போ குரூப்ஸ்குள்ளே என்ட்ரு பண்ணுங்கள் அப்படி இல்லை குரூப்ஸ்க்குள்ளே என்ட்ரு பண்ணலாம் ஜி அப்படின்னு கொடுக்கலாம் எப்படி லெஜருக்கு எல் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஜி குரூப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜின்னு கொடுத்துருக்காங்க ஒன்று மவுஸில் கொண்டு போய்ட்டு க்ளிக் பண்ணி பண்ணலாம் இல்லை ஆரோஸ் யூஸ் பண்ணுங்கள் மோஸ்ட்லி மவுஸ் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ டவுன் ஆரோ அதுக்கப்புறம் அப் ஆரோ அது மாதிரி ஆரோஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா ஹாட் கீஸ்ன்னு சொன்னது ஜி அப்படின்னு சொன்னேன் ஸோ ஜீனு கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டு வரும் இதில் ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஒன்று சிங்கிள் குரூப் அதுக்கப்புறம் வந்து மல்டிபிள் குரூப் ரெண்டு குரூப் இருக்கும் ஸோ சிங்கிள் குரூப்பில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டு டிஸ்பிளே ஆல்டர் அதே மாதிரி மல்டிபிள் குரூப்லேயும் கிரியேட்டு டிஸ்பிளே ஆல்டர் ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் முதல்ல டிஸ்பிளேக்குள்ளே போக போகிறேன் டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ண அந்த இருபத்தெட்டு குரூப்பும் இங்கே இருக்கும் ஸோ ஸ்டார்ச் ஃப்ரம் பீலேருந்து ஆரம்பிச்சு ஆல்ஃபெடிக்கோட லைனாக இருக்கும் கீழே அப்படியே பார்த்துட்டே வரலாம் நீங்கள் ஃபுல்லாக இது வந்து உங்களுக்கு டோட்டலாக இருபத்தெட்டு குரூப் இருக்குது ஸோ பதினஞ்சு வந்து பிரைமரி பதிமூணு வந்து சப் குரூப் அந்த குரூப்ஸ் எல்லாம் இங்கே காமிக்குது எஸ்கேப் கொடுத்து வெளில வாங்க இப்போ கிரியேட்குள்ளே போங்க ஸோ கிரியேட் குள்ளே போகிறதுக்கு பிஃபோராக உங்கள் பேஜ் நம்பர் புக்கில் நைன்ட்டி நைன் அப்படின்றது எடுத்துங்க எடுத்துகிட்டு கிரியேட் குள்ளே போங்க கிரியேட்குள்ளே போனீங்கன்னா அந்த பேஜ் நம்ம நைன்ட்டி நைனில் மேலே ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசர்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க அசெட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்னு ஹெட்டிங் போட்டிருக்காங்க அதுலேயே ப்ராக்கெட்டில் பிபிஜின்னு கொடுத்துருக்காங்க பிபிஜின்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ப்ரீ டிஃபைன் ப்ரைமரி குரூப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க வழக்கமாக இப்போ என்ன போட்டிருப்பீங்கன்னா லெஜ்ஜர்னு சொல்லி ப்ராக்கெட்டில் போட்டிருக்கோம் அதை தான் நீங்கள் நாள் க்ரியேட் பண்ணிட்டே வந்தீங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லெஜ்ஜர்ன்னு கொடுக்கல அந்த கம்ப்யூட்டர்ஸில் ப்ராக்கெட்டில் என்ஜின்னு கொடுத்துருக்காங்க என்ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூ குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி இங்கே டைப் பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் டைப் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ஸ்ன்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு மறுபடியும் அண்டர்னு கேட்குது அண்டர் எது கீழே போட்டிருக்காங்கன்னா ஃபிக்ஸட் அசட் கீழே போட்டிருக்காங்க இப்போ நான் லெஜர் க்ரியேட் பண்ணல கவனிச்சிங்க நான் வெறும் குரூப் மட்டும் தான் கிரியேட் பண்ணுறேன் ஃபிக்ஸர் ஃபிக்ஸட் அசட் கீழே கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன் கம்ப்யூட்டர்ஸ் போட்டாச்சு அண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் அசட் எஃப்னு கொடுத்திங்கன்னா ஃபிக்ஸட் அசெட் காமிக்கும் அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள் எக்ஸப்ட் பண்ணுங்க கேட்குது எஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியாச்சு எது ஃபிக்ஸட் அசட் கீழே கம்ப்யூட்டர் மட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு அப்புறம் பேக் சைட் திருப்புங்க பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் அப்படி திருப்புங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்னு கொடுத்துருக்காங்க ஸோ அது கீழே கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபிக்ஸட் அசெட் கீழ தான் போட்டிருக்காங்க ஸோ அப்போது என்ன பண்ணுங்கள் வெறும் ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லி க்ரியேட் பண்ணுங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள் அண்டர் கேட்குது மறுபடியும் என்ன பண்ணுங்கள் ஃபிக்ஸட் அசட்ஸ்ன்னு கொடுங்க மறுபடியும் கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வந்துருங்க ஸோ ரெண்டு குரூப் பண்ணியிருக்கேன் ஒன்று கம்ப்யூட்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் பண்ணியிருக்கேன் ரெண்டுமே புதுசாக ஒரு குரூப் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி பழைய குரூப்பில் இருந்தது கிடையாது புதுசாக ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதை சேவ் பண்ணியாச்சு சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸோ பில்டிங் அப்படின்றது வந்து பேஜ் நம்பர் ஒன் நாட் ஒனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பில்டிங்னு இது மூணாவதாக பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஃபர்னிச்சர் பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸோ பில்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பி யுஐஎல்டிஐஎன்ஜி பில்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறீங்க ஆனால் அது எது எதுக்கீடியும் போடல ஸோ டேரெக்டாக பில்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேரெக்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா இட் இட் ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் ப்ரைமரி அக்கவுண்ட் இப்போ எப்படி நீங்க வந்து ஃபிக்ஸட் அசெட் கரண்ட் அசெட்லாம் ப்ரைமரியாக மீன் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது என்ன பண்றாங்கன்னா ப்ரைமரியாக போட சொல்றாங்க ஏன் சார் பில்டிங் மட்டும் பிரைமரியா பண்ண சொல்றீங்க அது வந்து நிறைய அந்த ஷாப் பில்டிங் குடோன்லாம் எவ்வளோ ரென்ஸ் இருக்குது எவ்வளோ அட்வான்சஸ் இருக்குது அதில் எவ்வளோ அமௌண்ட்டு ட்ரான்ஸாக்ஷன் நடக்குதுன்னு தனியாக தெரியறதுக்காக ஒரு சில பெரிய பெரிய கன்சர்ன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்டிங்கிறது தனியாக பிரைமரியாகவே மென்ஷன் பண்ணி வெளியிலேயே பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா ப்ரைமரி போடுற எல்லாமே பேலன்ஸ் ஷீட்டில் மொத்தமாக உங்களுக்கு வெளியில வியூவில் தெரியும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரைமரியாக ட்ரீட் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ இப்போ பில்டிங் கொடுத்தாச்சு ஃபிக்ஸட் அசெட் அப்படின்ற பாட்டும் கொடுத்தாச்சு இப்போ ஃபிக்ஸட் அசெட் அப்படின்றது வரதுக்கு பதிலாக மேலே போங்க அங்கே பிரைமரி அப்படின்னு சொல்லியிருக்கு பாருங்க ப்ரைமரிக்கு வந்து பி அப்படின்றது இருக்கு ஃபிக்ஸட் அசெட் கொடுத்துட்டு போகிறீங்க அது ஸோ பிக்சட் அசெட் கொடுத்தீங்கன்னா பில்டிங்கும் ஃபிக்ஸ்ட் அசட் கீழே போயிடும் ஸோ நமக்கு ஃபிக்ஸட் கீழே வரக்கூடாது எங்கே வரணும் ப்ரைமரியாக வரணும் அப்போ பீன்ற லெட்ரு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி அப்படின்ற லெட்ரு கொடுத்தீங்கன்னா ப்ரொவிஷன் பர்ச்சேஸ் ரெண்டு தான் காமிக்கும் ஆனால் இங்கே இங்கே பொறுத்த வரைக்கும் குரூப்பில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ப்ரைமரின்னு போட்டிருக்கோம் அதனால தான் உங்களுக்கு ஒரு இந்த சிம்பிள் போட்டிருக்கோம் அந்த சிம்பிள் கொடுத்து ப்ரைமரி கொடுத்துருப்பாங்க ப்ரைமரி கொடுத்த அடுத்த நிமிஷம் நாலு ஆப்ஷன் கேமிக்கும் ஏன் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் நேச்சர் ஆஃப் குரூப் அக்கௌண்ட்ஸில் உங்களுக்கே தெரியும் அந்த நாலு தான் எல்லாமே அடங்கிடும் ஒன்று அசட்டு இன்னொன்று லயாலிட்டி எக்ஸ்பென்சஸ் இன்கம் இந்த நாலு தான் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறேன்னா தான் இது பில்டிங் தெரியும் நமக்கு ஸோ அசட்டை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே என்ட்ருமெண்ட்டே வந்துடுங்க ஸோ இதுதான் வந்து மூணு டைப் ஆஃப் குரூப் நான் க்ரியேட் பண்ணியாச்சு இப்போது எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துடுங்க வெளியில் வந்துட்டு இப்போ நான் குரூப்பெல்லாம் க்ரியேட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லெஜர்க்குள்ளே போங்க ஸோ லெஜர்ஸ் அப்படின்னுக்குள்ளே போங்க என்ட்ரு பண்ணுறேன் அதில் பேஜ் நம்பர் நைன்ட்டி நைன் எடுத்துங்க இப்போ என்ன போட்டிருக்காங்க கம்ப்யூட்டர்ஸ் போட்டிருக்காங்க இப்போ கம்ப்யூட்டர் கீழே ரெண்டு லெஜர் போட சொல்லியிருக்காங்க என்னது கம்ப்யூட்டர் டெப்ரிசியேஷன் ஆன் கம்ப்யூட்டர் ரெண்டு போட சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுங்கள் க்ரியேட் குள்ளே போங்க அந்த இடத்துல கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ட்ரு பண்ணுங்கள் அண்டர் எது கீழே வரணும் கம்ப்யூட்டர்ஸ் கீழே வரணும் ஸோ கம்ப்யூட்டர்ஸும் நான் சூஸ் பண்ணுறேன் முதல்ல அது கிடையாது குரூப்பில் அது கிடையாது ஸோ கம்ப்யூட்டர்ஸும் சூஸ் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல பாருங்கள் ஃபிக்ஸட் அசெட் காமிக்குதுங்களா ஸோ ஃபிக்ஸட் அசட் மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணால் ஒன் லேக் ஃபார்ட்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன் டெபிட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ என்ட்ரு பண்ணுறேன் திரும்பி என்டர் மறுபடியும் அடுத்தது டெப்ரிசியேஷன் ஆஃப் ஆன் சாரி டெப்ரிசியேஷன் ஆன் கம்ப்யூட்டர் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி போடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ல என்ன ஆகுனா ரெண்டு டூப்ளிகேட் என்ட்ரி எக்ஸ்ட்ரா வந்துடும் இப்போ சப்போஸ் டெப்ரிசேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து டெப்ரிசேஷன் ஆன் கம்ப்யூட்டர் போட்டிங்கன்னா ரெண்டுமே டூப்ளிகேட் என்ட்ரி ஆகிடும் ஸோ அது பண்ணக்கூடாது ஸோ புக்கில் இருக்கிற மாதிரியே போட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே திரும்ப ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ டெப்ரிசேஷன் ஆன் கம்ப்யூட்டர் போட்டேன் என்ட்ரு பண்ணுறேன் அதுவும் அண்டர் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு கொண்டு வரேன் எவ்வளோ வருதுன்னா டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆனால் டெபிட் கிடையாது க்ரெடிட்னும் கொடுத்துருக்காங்க ஸோ கிரெடிட் போனீங்கன்னா அப்போ தான் லெஸ் ஆகும் டெப்ரிசேஷனாலே உங்களுக்கு என்னது உங்களுக்கு தேயமானுன்றதான் டெப்ரிசியேஷன் அப்போ லெஸ் பண்ணதுனால டெப்ரிசியேஷன் வந்து லெஸ் பண்ணுறதுக்காக கிரெடிட் போடுறாங்க ஸோ சேவ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் நம்பர் ஹண்ட்ரட் பேஜ் நம்பர் ஹண்ட்ரடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபர்னிச்சர் ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது போடுறேன் அதுவும் எது கிடைய வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் அப்படின்றது போட்டிங்கன்னா எதுக்கிட வரும்னா ஃபர்னிச்சர்னு போடுங்க நம்ம ஆல்ரெடி அங்கே குரூப்பில் ஃபர்னிச்சர்னு போட்டிருக்கோம் ஸோ ஃபர்னிச்சர் போடுங்க போட்டு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு திரும்பி அது எவ்வளோனா ஒன் லேக் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்னு நான் க்ரியேட் பண்ணிவிட்டேன் இது முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி டிப்ரிசியேஷன் ஆஃப் ஃபர்னிச்சர் அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ போட்டுட்டு என்ட்ரு பண்ணுறேன் மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன் ஃபர்னிச்சர் திரும்பி என்ட்ரு பண்ணுறேன் என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் டென் தௌசண்ட் ருபீஸ் ஆனால் அது எது கிரெடிட் அது டெபிட் கிடையாது கிரெடிட் ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்செப்டான்னு கேட்குது எஸ்ஸா நோவான்னு கேட்குது எஸ் ஸோ இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வேறு என்ன சார் க்ரியேட் பண்ணணும் ஒன் நாட் ஒனில் பாருங்கள் குடோன் பில்டிங் அதுக்கப்புறம் ஷாப் பில்டிங் ஸோ குடோன் பில்டிங் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் ஸோ குடோன் பில்டிங்ஸ் போட்டுட்டு என்ட்ரு பண்ணுறேன் மறுபடியும் என்டர் இப்போ பில்டிங்னு போடுறேன் பில்டிங் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் குரூப்பில் ஸோ பில்டிங் போட்டு என்ட்ரு பண்ணுறேன் மறுபடியும் என்ட்ரு பண்ணுறேன் எவ்வளோ அமௌண்ட்னா த்ரீ லேக் ருபீஸ் இப்போ பில்டிங்னு போடும்போது பாருங்கள் அங்கே எங்கேயுமே ப்ரா ப்ராக்கெட்டில் ஃபிக்ஸட் அசட்னே காமிக்கல ஏன்னா பில்டிங்கிறது பிரைமரி அப்படின்றதுனால அது டேரெக்டாக போட்டிருக்க அப்படி காமிக்குது ஸோ த்ரீ லேக்கு இது டெபிட் தான் இதுவும் முடிச்சாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு ஷாப் பில்டிங் ஸோ ஷாப் பில்டிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதுவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கிடையும் பில்டிங் இடையே போட்டிருக்கேன் அது எவ்வளோ அமௌண்ட்னா எயிட் லேக் தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஸோ கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன் சேவும் பண்ணிட்டேன் ஸோ முடிஞ்சிச்சு இப்போ நீங்கள் போடுற எல்லா என்ட்ரிஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்கணும் ஸோ ரிப்போர்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும் எஸ்கேப் கொடுத்து வெளியில் வாங்க மறுபடியும் எஸ்கேப் கொடுங்க மறுபடியும் எஸ்கேப் கொடுங்க நீங்கள் அக்கௌன்ஃபர்மேஷனுக்குள்ளேயே கூட போய்ட்டு ஒரு போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே பண்ணுற ஆல்ட்ரெலாம் வந்து உங்களுக்கு அளவுக்கு கரெக்டாக பண்ண முடியாது எல்லா வியூ மொத்தமாக வராது ஸோ எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துட்டு ரிப்போர்ட் குள்ளே போங்க ஸோ ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்க்குள்ளே போங்க ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் உள்ளே போனீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் ஆல்ட் எஃப் ஒன் கொடுங்க ஆல்ட் எஃப் ஒன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செக் பண்ணக்கூடிய அந்த ரிப்போர்ட் பேஜ் எங்கே இருக்குன்னா ஒன் டென் பேஜ் நம்பர் வந்து ஒன் டென்னில் பாருங்கள் ஒன் டென்னில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்புறம் கிராஸ் ப்ராஃபிட் ஸோ இதெல்லாம் வந்திருக்கு ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்கும் அதுக்கப்புறம் ரைட் சைடில் க்ளோசிங் ஸ்டாக் மட்டும் வராது அதை நான் அப்புறம் சொல்கிறேன் என்ன பண்ணோன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பாருங்கள் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா தேர்ட்டீன் லேக் சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் டூ சிக்ஸ்டி அப்போ நீங்கள் போட்டது கரெக்ட் அதுக்கப்புறம் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதுவும் இங்கே லெஸ் பண்ணி தான் காமிக்கும் ஃபோர்டீன் லேக் ஒன் தௌசண்ட் இதெல்லாம் கரெக்டாக லெஸ் பண்ணி தான் காமிக்கும் நெக்ஸ்ட்டு டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே இடரக்ட் எக்ஸ்பென்சஸ் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இன்டெரெக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து பேங்க் சார்ஜஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா கன்வேயன்ஸு அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அப்படியே ரெண்டு ரெண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே இருக்கிறது வந்து அப்படியே வந்திருக்கும் கீழே வந்து ஆல் எஃப் ஒன் கொடுத்து பண்ணியிருப்பாங்க அப்போ டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துக்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொடுத்து எவ்வளோ அமௌண்டாக டோட்டலாக ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஜீரோ ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபைவ் அப்போ இது கரெக்டாக வந்திருக்கு ரைட் சைட்லேயும் பாருங்கள் ஆனால் உங்களுக்கு வந்து ரைட் சைடில் பாருங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சேம் அதே மாதிரி இன்டெரெக்ட் இன்கம்க்கு கீழே ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அதுவும் போட்டிருக்கு ஆனால் இங்கே டாப் ஆஃப் த பேஜில் பாருங்கள் டீட்டெயில் இல்லாமல் மேலே டாப்பில் பாருங்கள் உங்களுக்கு க்ராஸ் ப்ராஃபிட்னு போட்டு அது கீழே வந்து இண்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் நெட் ப்ராஃபிட் போட்டிருக்கு நெட் ப்ராஃபிட் எவ்வளோ போட்டிருக்கு அப்படின்னா நைன்ட்டி தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி த்ரீ தான் இருக்குது ஆனால் இங்கே எவ்வளோ இருக்குன்னா த்ரீ லேக் எயிட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் இருக்கு அப்போ நீங்கள் போட்டது தப்பு என்ன சார் தப்புனா நீங்கள் ஆல்ரெடி பார்த்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கரெக்ட் டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் கரெக்ட் எல்லாமே கரெக்ட் ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக்கும் ஓகே ஃபைன் அதுவும் இருக்குது ஸோ அதை தவிர வேறு என்ன சார் தப்பாக இருக்குன்னா இங்கே பாருங்கள் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னா சிக்ஸ்டீன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி தான் இருக்குது ஆனால் அங்கே எவ்வளோ காமிக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நைன்டீன் லேக் டுவெல் தௌசண்ட் காமிக்குது அப்போ என்ன சார் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் அக்கௌண்ட் போங்க சேல்ஸ் அக்கௌண்ட்குள்ளே போனீங்கன்னா அங்கே சேல்ஸு அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் ரெண்டு கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் சேல்ஸ் போடும்போது டெபிட்டில் போட்டுட்டு இஸ் க்ரெடிட்டில் போட்டுட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே போட்டிருக்கணும் கிரெடிட் டெபிட்டில் தான் போட்டிருக்கணும் நம்ம மாற்றி போட்டிருக்கோம் ஆக்சுவலாக வந்து சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்டு அது கரெக்டு ஆனால் சேல்ஸ் ரிட்டன் எங்கே வரணும் டெபிட்டில் தான் வரணும் அதனால் என்ன பண்ணிட்டால் கிரெடிட்டில் மாற்றி போட்டுவிட்டேன் அப்போ என்ன பண்ணுங்கள் இதை மாற்றலாம் எப்படி மாற்றலாம் எஸ்கேப் கொடுத்து வெளியில் வந்துட்டு அக்கௌன்ஃபர்மேஷனில் போய் பண்ணலாம் அது வந்து வேலை அதிகம் ஸோ இங்கேருந்தே மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்ட்ரோல் என்டர் கொடுத்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்துடும் அதை அப்படியே enter பண்ணிகிட்டே வாங்க என்ட்ரு பண்ணி இங்கே கிரெடிட் ஆடுக்கு பதில் டி அப்படின்னு கொடுத்திங்கன்னா டெபிட் ஆயிடும் ஸோ டெபிட் பண்ணி அக்செப்ட் பண்ணிங்கன்னா எஸ் கொடுத்திங்கன்னா வெளில வந்துடும் இப்போ escape கொடுத்து வெளில வாங்க அது சிக்ஸ்டீன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்க ஆல் f1 கொடுத்து நான் மாற்றிக்கிறேன் லெஃப்ட் சைட்லேயும் பாருங்கள் நைன்ட்டி தௌசண்ட் நைன் அந்த ரெண்டு அந்த பேஜ் நம்பர் ஒன் டென்னில் ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்திங்கன்னா கிளியராக வந்துருச்சு அப்போ இது ஓவர் சரிக்க நீங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது இப்போ சப்போஸ் நான் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா இதுக்குள்ளே சேல்ஸ் அக்கௌண்ட்க்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அதில் எது தப்பாக இருக்கோ பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் சப்போஸ் சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சே கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்தா குரூப்புக்கு தான் போகும் அது வந்து லெஜ்ஜர் மாற்ற முடியாது ஸோ லெஜ்ஜர் மாற்றணும்னா லெஜ்ஜர்க்குள்ளே போயிட்டு தான் நீங்கள் மாற்ற முடியும் ஸோ இது ஓவர் இப்போ எஸ்கேப் கொடுத்து வெளில வாங்க பேலன்ஸ் ஷீட்குள்ளே போங்க பேலன்ஸ் ஷீட்டுக்கு பி கொடுங்க பி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே மாதிரி தான் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் நைன் ஸோ ஒன் நாட் நைட்லேயும் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழே கொடுத்துருக்காங்க மேலே இருக்கிறது வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க கண்டென்ஸ் பண்ணி கீழே இருக்கிறது டீட்டெயிலாக இருக்கும் அப்போ டீட்டெயில் ஆல்ட்டு ஒன் நான் கொடுக்குறேன் ஆல்ட்டு எஃப் ஒன் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே மேலே டாப்லருந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கேபிடல் அக்கௌண்டு டீட்டெயிலாக பார்க்குறேன் டென் லேக்கு ஸோ ஃபைவ் லேக் ஃபைவ் லேக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு செக்யூர்ட் லோன்ஸு ஸோ அது வந்து செவன்டீன் லேக் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அதுக்கப்புறம் சண்டை கிரெடிட்டாக இதுக்குள்ளே போனால் இங்கே பாருங்கள் மிஸ்டர் ஹரி சரவணன் சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் ஸ்டார் கம்ப்யூட்டர்ஸ் நான் என்ன பண்ணிடுறேன் ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு உங்களுக்கு தப்பானது எப்படின்றது தெரியறதுக்காக சொல்கிறேன் கொடுத்து டெபிட்னு கொடுத்துட்டேன் டெபிட் கொடுத்து என்ட்ரு பண்ணுறேன் இல்லை அப்படி அப்படி இல்லை சார் என்ன பண்ணலான்னா க்ரெடிட்லேயே இருக்கட்டும் நான் எப்படி மாற்றிட்டேன் பாருங்கள் சண்டே டேட்டாஸ் அப்படின்றது சண்டே கிரெடிட்டாஸ்ன்னு மாற்றிட்டேன் ஓகேங்களா சண்டே கிரெடிடாஸ் அப்படின்றத சண்டே டேட்டாஸ்ன்னு மாற்றிடுறேன் மாற்றிட்டு சேவ் பண்ணுறேன் இதாச்சல் அது கரெக்டாக தான் இருக்குது உங்களுக்கு எப்படியும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வராது கண்டிப்பாக தான் மிஸ்டேக் பண்ணிப்பீங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது என்ன பண்ணுறேன் இதை நான் செக் பண்ணி உங்களுக்கு தப்பாக போட்டு காமிக்கிறேன் எதை மாத்திரம் பாருங்கள் சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை சண்ட்ரி கிரெடிட்டாஸ் போட்டிருக்கிறத கண்ட்ரோலே கொடுத்து மாற்றிட்டேன் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வாங்க என்ன இருக்குது பாருங்கள் ஸோ இந்த சன்றி கிரெடிடாஸ் அப்படின்ற பாட்டில் கம்மி அது எங்கே போயிருக்கும் சன்ட்ரி டெட்டாஸ்க்கு போயிருக்கும் அப்போ சண்ட்ரி டெட்டாஸ்க்கு போச்சு அப்படின்னு சொன்னால் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ அது மாறிடும் எல்லாமே அப்போ சண்ட்ரி டெட்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போய் கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய் மாற்றிக்கலாம் ஆனால் இன்னொரு ஆப்ஷன் பாருங்கள் கீழே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ்ன்னு எப்போவுமே காமிக்கவே கூடாது காமிச்சதுன்னா அப்போ நீங்கள் போட்டது ஏதோ தப்புன்னு அர்த்தம் எப்போவுமே நீங்கள் போடுற பேலன்ஸ் ஷீட்டை வந்து கிளியராக டேலி ஆகணும் அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுறோம் ஸோ டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் கூடாது ஏன் காமிக்கணும் இங்கே நான் தப்பாக போட்டிருக்கேன் இப்போ சண்டே டேட்டா ஸ்கூலில் போங்க அதில் சவுத் இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் தப்பு பண்ணியிருந்தோம் ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு பண்ணுங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணுங்கள் சன்ட்ரி கிரெடிட் ஆசுன்னு மாற்றிங்க மாற்றிட்டு என்ட்ரு பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா எஸ்கேப் கொடுத்து வெளில வந்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும் ஸோ இதுதான் வந்து நம்ம என்ட்ரி போடும்போது என்ன தப்பு பண்ணுறோன்றதை பார்த்துக்கணும் இப்போ இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ இது பண்ணியாச்சு டென் லேக் வந்துருச்சு அப்புறம் ஃபைவ் லேக் ஃபைவ் லேக் கரெக்டாக வந்திருக்கு அப்புறம் செவன்டீன் லேக் செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்திருக்கு இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சண்டே கிரேட்டர்ஸில் என்ன காமிக்கு ஃபோர் லேக் டூ தௌசண்ட் உங்களுக்கு வர வேண்டியது என்ன சேஞ்ச் ஆகிடுச்சி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாறி இருக்கேன் என்ன காரணம் அப்படின்னா சவுத் இந்தியா டெஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் டூ லேக் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபார்ட்டி டெபிட்டில் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக அது என்ன வரணும் கிரெடிட்டில் வரணும் அப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துட்டு அப்படியே என்ட்ரு பண்ணுறேன் சண்டிகிரேட்டாஸுன்னு போட்டுவிட்டேன் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் சி அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி முடிச்சுட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ வெளில வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துருக்கும் இது எதுக்கு இந்த மாதிரி போட்டு காமிச்சேன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போட்டால் ஒன்றும் இஷ்யூ கிடையாது நான் கண்டிப்பாக கரெக்டாக போட முடியாது ஏதாவது என்ட்ரி போடும்போது ஏதாவது மாற்றி போட்டிருப்பீங்க டெபிட் அண்ட் கிரெடிட்லாம் மாற்றிருப்பீங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கும்போது கரெக்டாக காமிச்சேன் இப்போ நான் உங்களுக்கு நானே சும்மா வாலண்ட்ரியாக மாற்றிட்டு எனக்கு சேஞ்ச் பண்ணி இப்போ நான் கொடுத்துருக்கேன் அப்போது கரண்ட் லயாபிலிட்டிஸ் கீடை டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டை கிரெடிட்டார்ஸு அண்ட் தென் வந்து ரெண்ட் பேயபிள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்ட் பேயபிள் முடித்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ஸு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சு இப்போ எல்லாமே டேலி ஆச்சு பக்கவா கீழே டோட்டல் அமௌண்ட் பாருங்க தேர்ட்டி த்ரீ லேக் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ஜீரோ ஒன் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு டேட்டலாக டோட்டல் ஆகிட்டு டேலி ஆகிடுச்சு இப்போ இதில் ஒரே ஒரு தப்பு மட்டும் இருக்குது என்ன தப்பு இருக்குன்னா இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ்னு காமிக்குது என்ன சார் டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ்னு வரவே கூடாது எப்பவுமே ஏன் அப்படின்னா ஒன்ஸ் டிஃப்ரன்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஏதோ தப்பு தப்புன்னு அடுத்தோம் ஆனால் இப்போ அமௌண்ட் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் மட்டும் காமிக்கிது அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் செக் பண்ணுங்கள் எல்லா அமௌண்ட்டும் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா இந்த கீழே டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் டுவெல் லேக் ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டின்னு காமிக்கும் இது என்னது அப்படின்னா உங்களோட ஓப்பனிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் இது ஓப்பனிங் ஸ்டாக்கோட க்ளோசிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் இது எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா டாலில வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா ஒரு ஃபீச்சர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எஃப் லெவன் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணுங்க துவக்க பாருங்கள் இது சூஸ் பண்ணலாம் இல்லை எஃப் லெவன் கொடுக்கலாம் கொடுத்தினா ஒரு பாக்ஸ் வரும் அதில் இன்டகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி அக்கவுண்ட்ஸு இன்வென்ட்ரியும் வந்து ஒன்றா சேர்க்கணுமான்னு கேட்குது எஸ்னு இருக்கிறதுனால தான் இந்த இடத்துல இந்த டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ் காமிக்குது இப்போ நோன் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏன்னு கொடுங்க இல்லைனா என்ட்ரு பண்ணிட்டே வரணும் ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் என்ட்ரு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த இடத்துல உள்ளே போகும்போதே ஜஸ்ட்டு எஃப் லெவன் கொடுங்க இந்த இடத்துல எஸ்னு இருக்கும் என் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் ஏ கொடுத்துருங்க கண்ட்ரோலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் எந்த டிஃப்ரென்ஸும் காமிக்காது கரெக்டாக டேலியாக இருக்கும் இதுதான் வந்து ஒரு கம்பெனியாக டேலி பண்ணுறது நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களோட பேலன்ஸ் வந்து டுவெல் லேக் ஃபைவ் தௌசண்ட் எயிட் தேர்ட்டின்னு காமிச்சதுன்னா அப்புறம் எஃப்லோ ஒன் போங்க இன்டரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி போட்டு நோ கொடுத்திங்கன்னா சேவ் ஆகிடும் ஸோ இதுதான் வந்து உங்கள் கம்பெனியை ஒரு லெஜரும் குரூப்ஸும் போட்டு க்ரியேட் பண்ணி டேலி பண்ணுறது ஸோ இது வரைக்கும் முடிச்சிட்டிங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ க்ளோஸ் பண்ணுறேங்க க்ளோஸ் பண்ணி இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் இப்போ நீங்கள் போட்டிங்க எல்லாமே மைண்டில் இருக்குமா ஞாபகம் இருக்குமானா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது கண்டிப்பாக எதாவது தப்பு பண்ணியிருப்பீங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பியும் ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் முடியும் செலக்ட் கம்பெனிக்குள்ளே போங்க ஆல்ரெடி உங்கள் பேரில் உங்கள் நேம் இருக்கும் ஒரு கம்பெனி க்ளியட் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனியோட பண்ண சொன்னேன் என்னென்னா ப்ராக்டிஸ்னு ஒரு கம்பெனி போட்டு வச்சிங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ ப்ராக்டிஸ்ன்னு போட்டு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வரும் சேம் அதே மாதிரி அக்கவுன்ஃபர்மேஷன் கொள்ள போங்க அக்கவுன்ஃபர்மேஷன் கொள்ளே போகல முதல்ல தெரியாதுன்ற காரணத்துக்காக என்ன பண்ணிங்கன்னா ரிவர்ஸ்லேருந்து வந்தீங்க இப்போ ரிவர்ஸ்லாம் போக வேண்டாம் ஃபஸ்ட்டிலேருந்தே பண்ணலாம் ஸோ எப்படி சார் ஃபஸ்ட்டிலேருந்து பண்ணலாம் ஸோ அக்கவுன்ஃபர்மேஷன்ள்ளே போங்க பேஜ் நம்பர் நைன்ட்டி நைன் எடுத்துங்க அதில் குரூப்ஸ்க்கே போக வேண்டாம் நீங்கள் குரூப்ஸே க்ரியேட் பண்ணாமல் டேரெக்டாக லெஜர்லேருந்தே பண்ணலாம் எப்படி சொல்லித்தரம் பாருங்கள் லெஜருக்குள்ளே போங்க லெஜரில் போய்ட்டு சிங்கிள் லெஜர்னு போட்டிருக்கு அதில் க்ரியேட்னு போட்டிருக்கு இப்போ கிரியேட் போங்க ஸோ ஃபஸ்ட் என்ன லெஜர்னால் கம்ப்யூட்டர்னு க்ரியேட் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் மறுபடியும் என்ட்ரு பண்ணுங்கள் கீழே வரணும் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் கீழே வரணும் ஆனால் இந்த கம்ப்யூட்டர் வந்து க்ரியேட் நம்ம குரூப்பே க்ரியேட் பண்ணவே இல்லை ஸோ அப்போ குரூப் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அண்டர்லேருந்து இங்கேருந்து கொடுக்கக்கூடாது இந்த கூடாது இந்த ஸ்கிரீனுக்கு வந்ததுலேருந்து ஆல்ட்டு கொடுத்து சி கொடுங்க ஸோ கொடுத்தீங்கன்னா அவங்க பாருங்க குரூப் க்ரியேஷன் காமிக்குதுங்களா திரும்பியும் சொல்கிறேன் வெளில வந்துருங்க ஸோ கிரியேட் குள்ள போங்க அதாவது நம்ம குரூப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணி உள்ள வரத்துக்கு பதில் இது ஷார்ட்கட் மெத்தடு ரெண்டு மெத்தட் எப்படினா போட்டுக்கலாம் அவங்க இஷ்டம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் முதல்ல க்ரூப் ஸ்கூலே போயிட்டு கிரியேட் குள்ளே போயிட்டு கம்ப்யூட்டர் ஃபர்னிச்சர் பில்டிங்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரணும் அது ஒரு ஆப்ஷன் அப்படி இல்லை சார்னா டைரெக்டாக லெஜருக்குள்ளே போங்க க்ரியேட் குள்ளே போங்க க்ரியேட்டில் போய்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல வந்து இந்த இடத்துல கம்ப்யூட்டர்னு டைப் பண்ணுங்கள் லெஜர் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு அண்டர் வரணும் அண்டரில் வந்து இங்கே ஆல்ரெடி கம்ப்யூட்டர் கீழே வரணும் கம்ப்யூட்டர் இல்லை ஸோ மறுபடியும் ஆல்ட்டு சி கொடுங்க ஆல்ட்டு சி கொடுத்தீங்கன்னா குரூப் க்ரியேஷனு போட்டு செகண்ட்ரின்னு காமிக்கும் ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா போயிட்டு என்ன க்ரியேட் பண்ணுறீங்க கம்ப்யூட்டர்னு போட்டுட்டு அண்டரில் குரூப்பில் இந்த இடத்துல ப்ரைமரிக்கு பதிலாக என்ன கொடுக்கணுன்னா ஃபிக்ஸட் அசெட் கொடுக்கணும் அதே தான் ஃபர்ஸ்ட்டு பண்ணதே தான் ஸோ அதுக்கு பதிலாக இங்கேருந்து க்ரியேட் பண்ணிட்டு வரேன் இப்போ பாருங்கள் கம்ப்யூட்டர் காமிக்குதுங்களா ஃபிக்ஸட் அசெட் போட்டு நீங்கள் அப்படியே என்ட்ரு பண்ணிட்டே வரலாம் இது ஒரு மெத்தட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேருந்தே போங்க முதல்ல உங்களுக்கு கிள கஸ்டமாக இருக்குறதுக்காக தான் பேக்லேருந்து வந்தீங்க இப்போ நீங்கள் நார்மலாக பண்ணிவிட்டு போகலாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கம்பெனின்றதுனால உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்போ இப்படியே டிஜிஸ்ட் என்டர் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் சேவ் பண்ணிட்டு போயிடலாம் இப்போ ஒன்ஸ் சேவ் பண்ணும்போது பாருங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டு கொடுக்குறீங்க அமௌண்ட் போட்டு நீங்கள் யூஷுவல் நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம் இது ஒரு பார்ட்டு அதே மாதிரி சேம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் டெப்ரிசேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லி டெப்ரிசேஷன் ஆன் கம்ப்யூட்டர்னு போடுறேன் கம்ப்யூட்டர் போட்டு என்ட்ரு பண்ணுறேன் மறுபடியும் போயிட்டு சேம் அதே தான் கம்ப்யூட்டர் கிட்டே தான் வருது ஸோ எவ்வளோ அமௌண்ட்னா டுவெண்ட்டி தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இது எங்கே வரும்னா கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சார் இது வந்து ஒரு பார்ட் இதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் செட்ல பில்டிங் எல்லாமே இதே நீங்கள் க்ரெடிட் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட் டைம் பண்ணதுக்கும் இதுக்கும் என்ன சார் ஒரு புதுசாக உணர்வு வித்தியாசம் இருக்குன்னா இந்த மல்டிப்புள் லெஜர்னு இருக்குது பாருங்கள் இந்த மல்டிப்புள் லெஜருக்குள்ளே போய்ட்டு க்ரியேட்குள்ளே போங்க அதில் போனீங்கன்னா இந்த இடத்துல அண்டர் குரூப்புன்னு காமிக்கும் ஆல் ஐட்டம்ஸ்ன்னு காமிக்கும் இது ஒரு அட்வான்டேஜும் இருக்குது டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இப்போ இந்த இடத்துல போய் என்ன பண்ணுறேன் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு வந்து பேக் சைடில் ஃபுல்லாக இன்டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் போட்டிங்க சேலரிஸ் போட்டிங்க அதுவே பாருங்கள் அண்டர்னு போட்டு இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் காமிக்குது ஓப்பனிங் பேலன்ஸு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்திங் அமௌண்ட் போட்டுருக்கு திரும்ப நெக்ஸ்ட் ரெண்டுன்னு போடுறீங்க ஸோ ரெண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது அங்கே புக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம் இது வெறும் இன்டெரக்ட் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் பண்ண முடியும் மல்டிபிள் குரூப்பில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சிங்கிள் குரூப்பில் தான் பார்த்தோம் ஆனால் இது என்னது மல்டிபிள் குரூப் இல்லை சார் இங்கே எல்லா லெஜ்ஜரையும் நான் இங்கேயே பண்ண முடியுமா தாராளமாக பண்ணலாம் ஆல் ஐட்டம்ஸ்னு கொடுத்துருங்க ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லெஜர்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் எல்லாத்தையும் இங்கேயே போடலாம் ஆனால் அதில் ஒரே ஒரு இது வந்து அட்வான்டேஜ் இது நம்ம அப்படியே மொத்தமாக ஒரே ஸ்க்ரீனில் போட்டு எல்லாத்தையும் முடிச்சிடலாம் ஆனால் என்ன ட்ராபேக் அப்படின்னா சப்போஸ் இன்கேஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் இல்லை யூபிஎஸ்லாம் இல்லை ஆஃபீஸில் அப்படின்னா ரீஸ்டார்ட் ஆகிடும் இல்லை ஆஃப் ஆகிடும் அப்போ என்ட்ரு பண்ணால் உங்களுக்கு இது ஃபுல்லாக முடிக்கணும் நீங்கள் பதினஞ்சு என்ட்ரியும் போட்டதுக்கப்புறம் தான் இது சேவ் ஆகும் இது ஒரு ஒரு என்ட்ரி சேவ் ஆகாது ஆனால் நீங்கள் நார்மலாக சிங்கிள் லெஜரில் போடும்போது ஒரு ஒரு என்ட்ரியும் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க அப்போ பதினாலு என்ட்ரி போட்டுட்டு ஃபிஃப்டீன்த் என்ட்ரி போடும்போது கரண்ட் போச்சுன்னா உங்களுக்கு அது சேவ் ஆயிருக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல லிஸ்ட்டு காமிக்கும் இப்போ ஃபர்ஸ்ட் என்னது இன்டெரெக்ட் எக்ஸ்பென்சஸ் இது போட்டாச்சு என்ட்ரு பண்ணியாச்சு இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வேஜஸ்ன்னு போடுறேன் வேஜஸ்ல போய் என்ன பண்ணுறேன் டேரெக்ட் எக்ஸ்பென்சஸ்ன்னு போடுறேன் அப்போ டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் போட்டு அதையும் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் போடுறேன் அப்போ டிராவலிங் எக்ஸ்பென்ஸ் போட்டு அது எதுக்கிட வரணும் இன்டேரக்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி என்ன வேணால் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மல்டிபிள் லெஜரை யூஸ் பண்ணலாம் ஸோ எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சிங்கன்னா அக்செப் பண்ணு கேட்குது எஸ்ஆ நோவான்னு கேட்குது எஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம் இப்போ தான் சேவ் ஆகும் ஆனால் சிங்கிள் லெஜரில் அப்படி கிடையாது சிங்கிள் லெஜரில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் போட்டு போட்டு சேவ் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் பண்ணதெல்லாம் பார்க்கணும்னா ஜஸ்ட் மறுபடியும் ஆட்ருக்குள்ளே போய்ட்டு ஆல் ஐட்டம்ஸ்குள்ளே செலக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன இருக்கோ அது எல்லாமே காமிக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷ் நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோமோ எல்லா வியூ இங்கே இந்த இந்த வியூவில ஃபுல்லாக பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு கம்பெனியை ஃபுல்லாக லெஜ்ஜர் குரூப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதை நீங்கள் ப்ராக்டிஸும் தனியாக போட்டு சேவ் பண்ணிக்கலாம்